பாருங்க, நம்ம இப்ப இந்த ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். இங்க ஒரு 3D வீடியோ ஓடுது. புலிக்குட்டி பாருங்க பறந்து வந்து போற மாதிரி ஒரு வீடியோ. நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா இந்த ரோட்டுக்கு இன்னும் போல. இங்க போனீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க. இப்படியே நடந்துட்டு டயர்ட் ஆயிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டே நடந்தாலும் சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆகிட்டு திருப்பியும் சாப்பிடுவோம். இப்படியே ஓடிடும் நாலு. டைம் போகிறது தெரியாது பாருங்க. இப்படி தான் நிறைய கடைங்க இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுதாங்க நைட் மார்க்கெட்டு. நம்ம இன்னைக்கு வந்த மார்க்கெட் வந்து ஷிலின் நைட் மார்க்கெட். நிறைய ஷூ ட்ரெஸ் கடை இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு சில தான் கேண்டி ஷாப்லாம் இருக்கும். ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும். இந்த மாதிரி கடைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த இதுதாங்க அந்த ஊஜாபி நம்ம அங்கே வாங்கினோமே 60க்கு. இதுதான் போர்க் ஃபில்லிங் உள்ளே இருக்குது பாருங்க. பன்னு உள்ள போர்க்கு ஒரு சில இடத்துல இந்த பன்னு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. பரவாயில்ல இந்த இது சாப்பிடலாம். நான் சொன்னேன்லங்க கேண்டி ஷாப்லாம் இந்த பாருங்க. கலர் கலராக கேண்டிலாம் இருக்குது. கிராமுக்கு ஏற்ற மாதிரி காசுங்க. 100 கிராம் எடுத்தால் 45 என்டிடியா. ஜவு மிட்டாய் பாருங்க. சுகர்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேக் பண்ண மாச்சி இருக்கு பாருங்க. ஜெல்லிலாம் இருக்கு. லிச்சி ஃப்ளேவர் பாருங்க. எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஆர்வமாக சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன வேணும்? ஓகே. அங்கே ஒரு சில ஷாப்லாம் இல்லீகலாக நடத்துகிறாங்க. அதனால நம்ம வீடியோ எடுத்து அவங்க மாட்டிக்கூடாதுன்றதுக்காக பண்ணான்றாங்க போல. இங்கே பாருங்க நிறைய ஷர்ட்டு கோட்டு கலெக்ஷன்லாம் இருக்குது. பேண்ட்டு தையெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் பாருங்க எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்கியா? இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நான் வந்திருக்கேன். பட் ஆனால் இப்படிலாம் கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போடல. அதான் ரீசெண்டாக போட்டிருப்பாங்க போல். நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லே அழகழகாக பாருங்கன்னா எப்படி பண்ணுறாரு அவர். அண்ணனோட கைப்பக்குவத்தை பார்த்து நெய் மறந்துடுவீங்களா? பாருங்க எல்லாம் பண்ணுறாரு. பில்ட் ஹவுஸ் பண்ணியிருக்காரா? ட்ரெயின் மிஷினா? கேர்லாம் கூட பண்ணி தருவார் போல பாருங்க. ஜாஸ்மின், ஏஞ்சலா, ஈவா, அண்ணா இதெல்லாம் துப்பாக்கி பண்ணியிருக்காரு. ஸ்கார்பியன் தேல் பண்ணியிருக்காரு. சைக்கிளு, டாட்டாய்ஸு, மாமை, அப்புறம் வண்டிங்க எல்லாம் இருக்கு. நைஃப் இருக்குது பாருங்க. இவ்வளோ பண்ணியிருக்காருங்க. சைனீஸ் கேரக்டர் போல். ஒரு ஒரு சைனீஸ் வேர்டுக்குமே 80. நல்லா இருக்கு கடை பாருங்க. ஸ்பைடர் இருக்கு. பாருங்க செருப்பு கடையை பாருங்க. எவ்வளோ வெரைட்டி அங்கே பாருங்க. கலர் கலராக இருக்குது பாருங்க. சூழல் ம்
தோப்பா கடை, தோப்பா கடை பாருங்க. கலர் கலரா சுருட்ட முடி வேணா சுருட்ட முடி, இப்படி அப்படின்னு எல்லாம் ஸ்டைலும் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்டைலில் வச்சுட்டு சுற்ற வேண்டியதுதான். இங்கே வந்து இது வந்து ஃபோட்டோ பூத்துங்க. இப்போ ரீசெண்டாக இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோட்டோ பூத்துன்றது நிறைய நைட் மார்க்கெட்டில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கண்ணாடியில் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இந்தமாரி எடுத்து போட்டுக்கிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம படம் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கேமரா இருக்கும், கேமராவில் இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. அதை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 100 RTD உள்ளே போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கேமரா அங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்குது முன்னாடி. அது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து டிஸ்பிளேயில் காட்டணும். நீங்கள் ஓகேனா ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாம்பிள்லாம் இங்கே வச்சுருக்காங்க போல். அவங்க ஐடியெலாம் கூட கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி அது இதெல்லாம், ஃபேஸ்புக் ஐடியெல்லாம். இது மூலயமாகவும் டேட் பண்ணுவாங்க போல். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க இப்போல்லாம். எப்படியோ எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி எப்படிலாம் போய் நிற்குது. அட்வான்ஸ்டு தான் எல்லாமே, ஸ்பீட் டேட்டிங் தான் எல்லாமே, ஸ்பீடு தான். இது வந்து நம்ம ஊர் கோல்கட்ட மாதிரி இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பண்ணுவாங்கள்ல அதுமாரி. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு, இதை நீங்கள் எடுத்து போடுறாங்க பாருங்கள். அரிசி மாவு அந்த இதுவில் எடுத்து போட்டாங்களா, போட்டாங்க. அதுக்கப்புறம் இது பவுடர் இருக்குது, எள்ளு பவுட்ரு இல்லைன்னா வேர்க்கடலை பவுடர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பவுடரை போட்டு மூடி வச்சிடுறாங்க. கீழே அந்த இதுவில் அங்கே பைப் இருக்குது பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. அதான் பைப்பில் இருந்து உள்ளேருந்து ஆவியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆவி வந்து இந்த உட்டன் ஃப்ரேமுக்குள்ளே போயிட்டு இதுவாகி குக்க ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒரு 5-6 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இப்படி ஃபைனலாக அவுட் கொடுத்து கொழுக்கட்டை, நம்ம ஊர் கொழுக்கட்டையை இப்படி பண்ணுறாங்க. சிம்பிளாக எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன். மறுபடியும் செருப்பு கடையா என்ன, இத்தனை செருப்பு கடை இருக்கீங்க பாருங்க. அதே மாதிரி இந்த செல்போன் ஆக்சசரி கடை நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி மேலே ஃப்ரேம் போடுறதுக்கெலாம் நிறைய கடைங்க இருக்கும். அதை ஸ்க்ராட்ச் கார்டு மாற்றுறது இப்படி அப்படின்னு நிறைய கடைங்க இருக்கும். இதோ இங்கேயும் ஃபோட்டோ பூத் இருக்கு பாருங்க. பாருங்க நான் வந்த புதுசுலாம் இந்த ஃபோட்டோ பூத்து அந்த இதெல்லாம் நிறைய இருக்காது. இங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறாங்க. அதுவும் இந்தமாரி ஃபன்னியாக க்ரேசியாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும், சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா. இப்போ நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, வருஷத்துக்கு ஒரு தான் பார்க்குறீங்க, ஃபோட்டோ எடுத்து உங்கள் கையில் சும்மா அப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்தமாரி ஏதாவது ஃபன்னியாக எடுத்துகிட்டு உங்கள் ஆல்பமில் வச்சுக்கலாம். அதனால் நிறைய அது 100 தான், 100க்கு என்ன பண்ணிட போகிறோம் பெருசாக. அதனால் அது ஒன்றும் பெரிய காசாக தெரியல உங்களுக்கு. 100 NTD நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்ட்ரீட் கனெக்ட் பண்ணுறோம். இன்னும் நேராக போனாலும் நிறைய கடைங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கடையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொப்பி க்ளவுஸு எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் பாப்பா நடந்து வருது, அப்படியே நடந்து போவோம். இன்னும் கொஞ்சம் அளவு வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க தம்பி, இப்போ தான் ஒரு பலூன் உடைச்சேன், இருங்க அடுத்த இது எங்கே பார்க்கலாம். ஐயோ வேற லைன் அடிச்சிட்டேன். பாட்டிமா அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த கலர் அடின்னு. அது எப்படி நான் அடிப்பேன், நான் மாற்றி ஏதாவது ஒன்று குத்து மதிப்பாக தான் அடிப்பேன் பாருங்க. ஐயோ 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 விளையாடிக்கிட்டு இருக்காரு தம்பி. ஓகே ஸ்ப்ரிங் ரோல் உடச்சிட்டா இருப்பாள். நம்ம இப்படி போன உடனே தம்பி உடச்சிட்டான், அத்தன் தான் வந்துச்சு. நம்ம வீடியோவில் எடுக்கல, தடங்களுக்கு வருந்துகிறோம். தம்பி அவர் தப்பாக பேசிட்டோமே. இங்கே பாருங்க டான்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்குங்க, பார்ப்பாங்க. ஒரே ஃபன் மோடில் இருக்காங்க போல் எல்லாரும் பாருங்க. எல்லாம் பர்ச்சேஸ்னாலுமே எல்லாம் புதுக்கிழமை ஏறுறாங்க பாருங்க. சூப்பு
பாருங்க அந்த கிளா மிஷினை வச்சு விளாடுறது நிறைய அர்த்தம்டா இருக்குங்க. பாருங்க அண்டர் வேர்லாம் வைக்கிறாங்க. இங்க பாருங்க இந்த பால் பண்றத பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியே ஊற்றுறாரு அந்த மாவை. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிக்கு கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி ஒரே ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுக்கிறாரு. எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை ஒரு அழுத்த அழுத்தினா கீழே அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும் போல அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் அதை எப்படி ரவுண்ட் ஆக்குறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். பீஸ்டே அங்கே தான் இருக்கு போல. சீஸ் கொஞ்சம் போட்டாரு, எல்லாத்தானே அப்படி எடுத்து விட்றாரு. பாருங்கள் எப்படி திருப்பினா இருப்பாருங்க, திறமையாக ரவுண்ட் ஆக்கிட்டாரா பார்த்தீங்களா. ஒரே நாள்ல இவ்வளவு சாப்பிட முடியாது ஒருத்தரால. நம்ம வந்து காட்டிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. ஆனால் நிறைய ஐட்டத்தை நானே வந்து முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி சாப்பிடல. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க, எண்டுக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட. பாருங்க மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்கங்க. இதை தைவான் நைட் லைஃப்னு சொல்லிக்கலாம். பாருங்க சாப்பிட்டே நைட்டை ஓடிட்டாங்க. வீட்டுக்கு போனோமா படுத்தோமா தூங்கணுமா அடுத்த நாள் வேலையை பார்த்தோமான் இருக்கும். அவ்வளோதான், வீக்கெண்டு இப்படியே முடிஞ்சு போயிடும். ஓகே சரிங்க, என் கூட இன்றைக்கி நீங்களும் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் டயர்டாகிட்ருப்பீங்க. அப்படியே பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம பார்த்த இடம் ஷில்லின் நைட் மார்க்கெட், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதுமாரி நிறைய இடம் இருக்குது, நம்ம உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் காட்டுறேன். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு யூனிக்கான ஐட்டம் இருக்கும். நைட் மார்க்கெட்னா ஆனால் காமனான ஃபுட்ஸு ஒரு 10-15 இருக்கும். பட் எங்கன்னா ஒரு சில மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏதாவது புதுசாக இருந்தால், வேறு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது நம்ம ஊரில் பார்க்க முடியாத வெரைட்டி ஏதாவது இருந்தால், அதுமாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக இருக்கிறதுலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதனால் சேனலை நல்லா ஸ்டே டியூன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, டைம் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. பார்ப்போம். ஓகே, பாய் பாய், குட் நைட்.